ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் எல்லாரையும் மெட்ராஸ் சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் 1997 அச்சிட்டு வெளியிடப்பட்ட இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 2 ரூபாய் நாணயத்தை பற்றி நான் பேசுகிறேன். இந்த நாணயம் வந்து 1997 அச்சிட்டு வெளியிடப்பட்ட நாணயம். இந்த மெட்டல் பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கலில் அச்சிடப்பட்டது. வெயிட் வந்து 6 கிராம் எடையுள்ள காயின். இதனுடைய டைமீட்டர் பார்த்திங்கன்னா 25.9 mm இருக்கும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.46 mm இருக்கும். ஷேப் வந்து 11 சைடுடைய ஹெண்டக கோன் என்று அழைக்கப்படுகின்ற காயின் தான் இது. இது வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் 100 ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் விதமாக பர்த் சென்டினரி ஆஃப் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நினைவாக அச்சிடப்பட்ட காயின் தான் இந்த காயின். இந்த காயின் ஆகும். இதனுடைய ஆப்போசில் முன்பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். டினாமினேஷன் வந்து கீழே வந்து எழுதப்பட்ட 2 ரூபீஸ்ன்ற காயினுடைய மதிப்பு வந்து எழுதப்பட்டிருக்கும். இதை ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய மார்பளவு சிலை வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி அச்சிடப்பட்டிருக்கும். சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னு இது லெட்டரிங் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் 1997 சென்டினரி இயர்ஸ்ன்னு போட்டு எழுதப்பட்டிருக்கும். இதனுடைய காயின் எட்ஜி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். இதில் வந்து அசோக சின்னத்துலேயும் இதுலேயும் டைப் ஏ, டைப் பி, டைப் சின்னு 3 வந்து வெரைட்டி இருக்குது. அதாவது அசோக சின்னத்தினுடைய உயரம் வந்து 14 mm உள்ளது. 3 ரோமங்கள் வந்து 3 இது இருக்கும் ரோமங்கள், அது வந்து ரைட் லைனில் இருக்கும். விஸ்கஸ் வந்து மீசைகள் வந்து 5 இருக்கும் அந்த லைனில். அதே டைப் சியில் பார்த்தீங்கன்னா காலமில் பார்த்திங்கன்னா அசோக சின்னத்தில் 13 mm உயரமும் 4 ரோ உள்ள ஒரு ரோமங்களும் ரைட் லைனில் இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து இந்த அசோக சின்னத்தில் இருக்கிறதுனால அந்த வெரைட்டிஸ் பார்த்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கணும். 1997 4 மினிட்டில் வந்து இந்த காயின் வந்து அச்சிட்டு வெளியிட்டாங்க. கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா அண்டு மும்பை 4 மினிட்டு அச்சிட்டு வெளியிட்டாங்க. இந்த காயினில் வந்து கொல்கத்தா வந்து காமன் அண்டு அந்த காயின் வந்து கொல்கத்தா அண்டு மும்பை ரெண்டுமே காமன் தான். அது வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருந்தாலும் 30 ரூபா வரைக்கும் தான் விலை போகும். அதே ஹைதராபாத் அண்ட் நொய்டா வந்து அதாவது அபூர்வமானது ஸ்கேர்ஸில் வரும். அதனுடைய விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருந்தால் கிட்டத்தட்ட 200 ரூபா வரைக்கும் இந்த காயின் வந்து விலை போகும். இந்த காயின்லேயே 97 வருட காயின்லேயே எரர் காயின் வந்திருக்கு. அந்த மாதிரி எரர் காயின் இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரைக்கும் இதனுடைய எரர் காயின் வந்து விலை போகுது. இந்த காயினில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த வருடத்தை வந்து தப்பாக கணக்கிட்டதால் 1996 வெளியிட்டாங்க. கொல்கட்டா மின்ட்டில் அவசரப்பட்டு இதனுடைய காயினை வந்து வெளியிட்டாங்க. அது வருடம் பார்த்தீங்கன்னா 96 இருக்கும். இது வந்து 97 வருட காயின். 96 வெளியிடப்பட்ட 96 வருடம் உள்ள காயின் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான காயின். அது ஒரே ஒரு மின்ட்டு கொல்கட்டா மின்ட்டில் மட்டும்தான் அச்சிட்டு வெளியிட்டாங்க. அதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா அதுவும் 6 கிராம் தான். அதே காப்பர் நிக்கல் காயின் தான். 26 mm டயமீட்டர் உள்ளது. 1.5 mm உள்ள திக்னஸ் பிளெயின் எட்ஜ் ஆகும். அந்த காயின் வந்து கொல்கட்டா மின்ட்டில் தவறுதலாக வருடத்தை கணக்கிட்டு அது 100 ஆண்டு விழா வருடத்தை 96 வருடமே தவறாக கணக்கிட்டு 96 குறைவாக வச்சுட்டு டக்குன்னு அது வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த காயின்ஸ்லாம். அந்த காயின்ஸ் சர்க்குலேஷன் வந்தது ரொம்ப ரொம்ப ரேரும் காஸ்ட்லியஸ்ட் காயினாகவும் ஆயிடுச்சு. வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமான காயின் ஆயிடுச்சு. அதோடைய வேல்யூ நல்ல யூனிசி கண்டிஷனாக இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா 5000 வரைக்கும் போகுது. அதற்கு மேலேயும் வந்து நல்ல கண்டிஷன் உள்ள காயின்ஸ் வந்து விலை போகுது. 96 வருடம் கொல்கத்தா மின்ட் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் காயின் ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான காயின். அந்த மாதிரி காயின் இன்றைக்கி வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம். எப்போவுமே ஒரு காயினை கண்டிஷனை பொறுத்து தான் அதனுடைய விலையை வந்து நிர்ணயிப்பாங்க. 96 வருடம் வந்து ரொம்ப ரேரஸ்ட் காயின். அது 97 பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹைதராபாத், நொய்டா அந்த மாதிரி காயின் நீ கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா அதுவும் ஃபியூச்சரில் நல்ல விலை ஏறக்கூடிய காயின் தான். அதுவும் வந்து ஸ்கேர்ஸில் வரதுனால அந்த மாதிரி காயினை கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.